சாந்தி. போன எபிசோடில் நாம் என்ன பார்த்தோங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். உறவுகள்னாலே பொதுவாக என்ன சொல்கிறோம்? கொடுப்பது பெறுவது, இதுதானே உறவு. கொடுக்கல் வாங்கல் இல்லைனா உறவு கிடையாது. ஆனால் இந்த கொடுக்கல் வாங்கல் முதலில் ஸ்தூலமான பொருட்களில் இருந்தது, இப்போ சூட்சுமமான ஃபீலிங்ஸுங்கிற லெவலுக்கு வந்துடுச்சு. முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கும் பரிசு பொருட்களில், நீங்கள் எனக்கு இவ்வளவு தந்தீங்க, நான் உங்களுக்கு இவ்வளவு தரணும், நான் இத்தனை தடவை உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் எத்தனை தடவை எனக்கு ஃபோன் பண்ணீங்க, இந்த லெவலில் இருந்த கொடுப்பது பெறுவது என்பது இப்போ எப்படி இருக்கு? நீங்கள் மரியாதை கொடுங்க, நானும் தரேன். நீங்கள் அன்பு கொடுத்தீங்கன்னா நானும் தருவேன். நான் எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுறீங்களா? நான் இத்தனை சகிச்சுக்கிறேன், நீங்கள் சகிச்சுக்கிட்டீங்களா? நான் எத்தனை தடவை நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கிட்டேன், நீங்கள் எத்தனை தடவை ஒத்துக்கிட்டீங்க? நான் உங்களை எவ்வளவு நம்புகிறேன், நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சிங்களா? இப்படி. ஆனால் உண்மையில் உறவுகள் எப்படி இருக்கணும்? நீங்கள் தரீங்களோ இல்லையோ நான் தரணும். ஏன் இப்படி? ஏன்னா இதுதான் என்னுடைய உண்மையான இயல்பு. அதாவது நான் தரணுங்கிறது கிடையாது, நான் அந்த ஸ்வரூபமாகவே இருக்கணும், அவ்வளவுதான். இதற்கு உதாரணமாக இயற்கையை பார்க்குறோம். சூரியனுக்கோ மலர்களுக்கோ தண்ணீருக்கோ தெரியாது நாம் கொடுத்துட்ருக்கோம்னு. அவை தன்னோட இயல்பில் இருக்கு, அவ்வளவுதான். அதே போல நாம் ஆத்மாக்களும் நம்முடைய இயல்பை விட்டு விலகக்கூடாது. சிஸ்டர், இது பாசிபிள் இல்லை. உதாரணமாக ஒரு படத்தில் நீங்கள் என் கூட நடிப்பவர்னு வச்சுக்கலாம். நான் ஒரு நாள் உங்களுக்கு ஹலோ சொல்கிறேன், நீங்கள் இப்படி முகத்தை திருப்பிக்கிறீங்க. ரெண்டாவது நாளும் நானே ஹலோ சொல்லி விஷ் பண்ணுறேன். மூணாவது நாள் நான் ஏன் உங்களை விஷ் பண்ணணும்? அதனால் நஷ்டம் யாருக்கு? இதில் என்ன சிஸ்டர் நஷ்டம் இருக்குது? நான் இப்படி பண்ணால் அவங்களுக்கு புரியவாவது செய்யும் இல்லையா? நஷ்டம் யாருக்கு? எனக்கு எதுவும் நஷ்டம் கிடையாதே. இது கூட பாருங்கள், நாம் என்ன பண்ணுறோம், மற்றவங்களை காப்பி பண்ணுறோம். சிஸ்டர், அவர் என்னை அவமதிக்கிறாரு, நான் நமஸ்தேஜின்னு சொல்லுவேன், அவர் ஹா ஹா ஹான்னு சொல்லுவார். இது அவமரியாதையா? இது எப்படி இன்சல்ட் ஆகும்? அந்த மனிதர் விஷ் பண்ண விரும்பலைனா நான் எதுக்கு அவரை விஷ் பண்ணணும்? உங்களோட குணம் குவாலிட்டி என்ன? என்னோட குவாலிட்டி அன்பை கொடுக்கணும். ஆனால் ஒருத்தர் அன்பை எடுத்துக்க தயாராக இல்லைனா நான் என்ன அவரை கட்டாயப்படுத்தி ஊட்டியாக விட முடியும்? அவங்க எடுத்துக்கிறாங்களா இல்லையா அதை நாம் பார்க்க வேண்டாம். நாம் கொடுக்க முடியுமா, நம்மால் கொடுக்க முடியுதா, இதை பார்க்கணும். அவங்க எடுத்துக்கிறாங்களா இல்லையா அதை நாம் பார்க்க தேவையில்லை. நாம் கொடுக்குறோமா இல்லையா இதை மட்டும்தான் செக் பண்ணணும். நீங்கள் சொன்னீங்கல்ல சூரியனுடைய உதாரணம் ரொம்ப நல்லா இருக்குன்னு. அது ஒரு உதாரணம் தானே சிஸ்டர். இல்லை, அதை நாம் பிடிச்சுக்கணும். சூரியன் ஒளிக்கிரணங்களை தருது, நீங்கள் உங்கள் ஜன்னலை மூடுறீங்க, அது கொடுக்கறது நிறுத்துமா? நாம் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு ஏசி போட்டுட்டு டியூப்லைட் ஆன் பண்ணிட்டு உட்காந்துக்கிறோம், அதனால் அது தன்னோட வேலையை நிறுத்திடுதா என்ன? இப்போ இந்த உதாரணம் மூலமாகவே பார்க்கலாம். நீங்கள் அந்த இடத்துல என்டர் பண்ணுறீங்க, அங்கே ஒருத்தரை உங்களுக்கு தெரியும், ஆனால் அவர் உங்களை பார்த்துட்டு விஷ் பண்ணுறதுக்கு பதிலாக, இல்லை புன்னகைக்கிறதுக்கு பதிலாக, உங்கள் விஷ்ஷை அக்னாலேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக தன்னோட முகத்தை வேறு பக்கம் திருப்பிக்கிறார், கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறார். இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு சாய்ஸ் இருக்குது. ஒன்று, நாம் போய் அவர்கிட்ட அன்பாக பேசுவோம், இல்லை அவங்கள காப்பி பண்ணுவோம். ஏன்னா அவங்க பேசலை, சரி இட்ஸ் ஓகே, நாமளும் பேச வேண்டாம். இன்றைய நாட்களில் நாம் ஒருத்தர் இன்னொருத்தரோட நடவடிக்கைகளை காப்பி பண்ணுறோம். நாம் இப்படி மற்றவங்கள காப்பி பண்ணிட்டே போனோம்னா, இன்றைக்கி நான் ஒரு அஞ்சு பேரை சந்திக்கிறேன்னா, அஞ்சு பேரும் என்கிட்ட சரியான முறையில் நடந்துக்கலைன்னா, நானும் அவங்க நடந்துக்கிற முறையை காப்பி செஞ்சுக்கிட்டே போனேன்னா, ஒரிஜினல் பர்சனாலிட்டி எங்கே போச்சு? சிஸ்டர், ஒரு பெரிய சீனியர் ஆக்டர் இருந்தார். அவருக்கு பல முறை நானே போய் விஷ் பண்ணியிருக்கேன். ஆனால் அவர் தன்னை அவ்வளவு பெருசாக நினச்சிட்டு இருந்தார்.
ஒரு தடவை ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு. அவர் தன்னோட டீ கப்போட ஒரு பக்கம் நின்றுட்டு இருந்தார். நான் என்னோட கப்பில் டீ நிரப்பிக்கிட்டு நான் பாட்டுக்கு குடிக்க ஆரம்பித்தேன். அவர் அங்கே இருந்து 10 அடி நடந்து வந்து, ஹலோ சுரேஷ், எப்படி இருக்கீங்கன்னு கேட்க வேண்டியதாக போச்சு. வாழ்க்கையில் நம்ம அஜெண்டா மற்றவங்களை சேஞ்ச் பண்ணுறது கிடையாது, மற்றவங்களை திருத்துறது கிடையாது, மற்றவங்களை மாற்றுறது கிடையாது, மற்றவங்களை சரி பண்ணுறது நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் கிடையாது. இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு நாம் எங்கே இருந்து எங்கே போய் சேர்ந்துட்டோம்? இது ரொம்ப முக்கியம். உங்களோட ஒரிஜினல் குவாலிட்டி என்னது? அப்போ எனக்கு சுயமரியாதை இருக்கக்கூடாதா? உங்களுக்கு சுயமரியாதை இருக்கு இல்லையா? சுயமரியாதைனா என்னுடைய சுயமரியாதை அன்பாக பேசுவது. எனக்கு எது மரியாதைனா என்னால் எல்லோர் கூடவும் இனிமையாக பேச முடிவது தான். சிஸ்டர், நான் அன்பா மரியாதையா விஷ் பண்ணுறேன், அதுக்கு பதில் வரலனா? அப்போ அவர் விஷ் பண்ணலேன்னா அது யாரோட குறை? உங்களுக்கு சுயமரியாதை இருக்கு. அதே உங்களுக்கு ஈகோ இருந்துச்சுன்னா நீங்க போய் அன்பா பேச மாட்டீங்க. ஏன்னா அவங்க பதிலுக்கு அன்பா பேசல, அதனால நீங்க ஹர்ட் ஆகியிருக்கீங்க. சுயமரியாதை இருந்திருந்தா, சுயமரியாதையின் அர்த்தம் இது என்னுடைய நேச்சர், உங்களுக்கு எப்படி நடந்துக்கணுமோ நீங்க பண்ணுங்க, நான் என்னை மதிக்கிறேன், நான் நீங்கள் கொடுக்கும் மரியாதையை டிபெண்ட் பண்ணி இல்லை. எப்போ அவங்க பதிலுக்கு விஷ் பண்ணலையோ நாம் அவங்கள விஷ் பண்ணுறதை நிறுத்திட்டோம். ஏன்னா அவங்க விஷ் பண்ணாததுனால நாம் ஹர்ட் ஆகியிருக்கோம். சிஸ்டர், நீங்கள் ரொம்ப நல்ல பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நான் இப்படி பிஹேவ் பண்ணுறத கற்றுக்கிறேன். இது என்னோட ஸ்ட்ராங்கான ஹேபிட் ஆகுது. இவங்க பேசினா பேசலாம், இல்லைனா நாமளும் பேச வேண்டாம். ஒரு தடவை ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன், ஒரு டாப் மியூசிஷியன் எதிர வந்துட்டு இருந்தார். நான் நினச்சேன் இவரை நாம் விஷ் பண்ணால் இவரும் கண்டுக்காமல் போவார், எதுக்கு அவமானப்படணும்னு நான் அவரை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டேன். அவர் என்ன பண்ணார், என்கிட்ட நடந்து வந்து கை கொடுத்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். எனக்கு அவ்வளவு வெட்கமாக போயிடுச்சு. நான் அங்கே இருந்து கற்றுக்கிட்டு இவர்கிட்ட பண்ணேன். ஆனால் இவர் தானே வந்து விஷ் பண்ணுறார். ஏன்னா அவர் தன்னுடைய சுயமரியாதையில் இருக்கிறார். நீங்கள் அவரை இக்னோர் பண்ணீங்க, அது அவரை டிஸ்டர்ப் பண்ணலை. பாருங்கள், சுயமரியாதைனா ஸ்திரத்தன்மை, ஈகோனா டிஸ்டர்ப் ஆகிறது. நீங்கள் இக்னோர் பண்ணீங்க, ஆனால் அவர் டிஸ்டர்ப் ஆகலை. ஏன்னா அவர் தன்னோட ஒரிஜினல் குவாலிட்டியில் இருக்கார். முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் கண்டுக்கலை. அவர் அப்போ டிஸ்டர்ப் ஆகியிருந்தார்னா இவர் என்னை விட ஜூனியர், நான் சீனியர், இருந்தும் அவர் என்ன விஷ் பண்ணலை. இது பொசிஷனால் வந்த ஈகோ. இது வந்துச்சுன்னா டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க, விஷ் பண்ண மாட்டாங்க. பாருங்க சிஸ்டர், உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போதே நான் சொன்னது தப்புன்னு நானே ப்ரூவ் பண்ணிட்டேன். ஈகோ என்றால் டிஸ்டர்பன்ஸ், சுயமரியாதை என்றால் ஸ்திரத்தன்மை. ஸ்திரமாக இருக்கிறதுனா என்னுடைய நடவடிக்கை ஒரே மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நான் என்னோட ஒரிஜினல் பர்சனாலிட்டியில் இருந்து காமிப்பேன். அவரால் செய்ய முடிஞ்சதுன்னா நாம் கூட சுயமரியாதையில் இருந்து காமிக்க முடியும் தானே? நாம் ஒவ்வொருவரும் பண்ண முடியும். இன்றைக்கி நாம் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பண்ணலாம். மற்றவங்களோட நெகட்டிவான நடவடிக்கைகளை காப்பி பண்ண மாட்டோம். என்னோட ஒரிஜினல் பர்சனாலிட்டியில் தொடர்ந்து ஸ்திரமாக இருப்பேன். அவங்க கோபப்பட்டாங்க, நானும் கோபப்பட்டேன். அவங்க ரூடாக பேசினாங்க, நானும் ரூடாக பேசினேன். அவங்க என்கிட்ட பேசலை, அதனால் நானும் அவர் கூட பேசலை. அவர் என்னை விஷ் பண்ணலை, நானும் விஷ் பண்ணலை. டிட் ஃபார் டேட், சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டது. அவங்க அப்படி பண்ணாங்களா, நான் அதை விட அதிகமாக செஞ்சு காட்டினேன். டிட் ஃபார் டேட், பழிக்கு பழி. இப்படி பழிக்கு பழி வாங்கி வாங்கி எல்லா அடியும் யாருக்கு பட்டது? மற்றவங்களை திருப்பி அடிக்கும்போது காயம் யாருக்கு ஏற்பட்டது? யாருக்கு ஹீனம் ஏற்பட்டுச்சு? யாருக்கு வலி ஏற்பட்டுச்சு? இன்னையில இருந்து யாராவது கல்லால் அடித்தா நாம் எப்படி பதில் கொடுப்போம்? அன்பால் கொடுப்போம். சிஸ்டர், என்னால் இதை ஏற்றுக்க முடியுமான்னு தெரியல. பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்ப்போமே. இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன்.
சிஸ்டர் ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணலாமா? கண்டிப்பா. நன்றாக சௌகரியமாக அமர்ந்து கொள்ளலாம். தன்னைத்தானே பாருங்கள். நான் ஒரு அழகான எனர்ஜி. நான் ஆத்மா. என்னுடைய சுய மரியாதையில் நிலைக்கிறேன். என்னுடைய விசேஷ தன்மைகளை பார்க்கின்றேன். அவற்றை முழு நாளும் கர்மங்களில் கொண்டு வருகின்றேன். என்னுடைய நடவடிக்கைகள் மற்றவர்கள் எனக்கு கொடுக்கும் மரியாதையை சார்ந்து இல்லை. நான் என்னுடைய விசேஷ தன்மைகளை என்னுடைய கர்மங்களில் கொண்டு வருகின்றேன். மற்றவர்களது பேச்சு, அவர்களது நடவடிக்கைகள் என்னுடைய மனதின் ஸ்திதி மீது எந்த ஒரு பிரபாவத்தையும் ஏற்படுத்த முடியாது. எனக்கு மற்றவர்களிடமிருந்து மரியாதை தேவையில்லை. என்னுடைய விசேஷ தன்மைகளினால் நான் எனக்கு மரியாதை தர வேண்டும். இன்று நாள் முழுவதும் யாரை சந்தித்தாலும் என்னுடைய ஒரிஜினல் குவாலிட்டி படி நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நமக்கு என்ன வேண்டுமானாலும் தரட்டும். நாம் நம்முடைய விசேஷ தன்மைகளை மட்டுமே அவர்களுக்கு கொடுப்போம். அவர்கள் நம்மிடம் எப்படி பேசினாலும் நாம் நம்முடைய நேச்சர் படி அவர்களிடம் பேசுவோம். அன்பு, இனிமை, மரியாதை கொடுப்பது, இது என்னுடைய சமஸ்காரம். இவற்றை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருப்போம். கிவ், கிவ் அண்ட் ஒன்லி கிவ். ஓம் சாந்தி. இப்போ கடந்த சில பதிவுகளாக நாம் பார்த்துக்கிட்டு இருந்ததோட சின்ன ரீகேப் பார்க்கலாம். நாம் ரோல் என்ற நினைவில் ஒருவருடைய தொடர்பில் வந்தோமென்றால் அங்கே அந்த உறவில் ஈகோ என்ற தடை இருக்கும். ஈகோவில் கோபம், காயம் போன்ற நெகட்டிவ் உணர்வுகளே வர முடியும். ரோல் என்ற நினைவு அப்படின்னா நான் ப்ளே பண்ணுற ரோல். நான் தாய், நீங்கள் மகன், நான் பாஸ், நீங்கள் என் கீழே வேலை பண்ணுறவர். இந்த மாதிரி ரோல்ங்கிற நினைவில் மற்றவங்களோட தொடர்பில் வந்தோம்னா அங்கே ஈகோன்ற ஒரு தடை இருக்கும். அங்கே உறவுகளில் அன்பு, மரியாதை, அந்த மாதிரி பாசிட்டிவ் உணர்வுகள் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, நாம் ஆத்மா என்ற உணர்வில் இன்னொரு ஆத்மாவுடைய தொடர்பில் வந்தோமென்றால் அங்கே சமநிலை, ஈக்குவாலிட்டி இருக்கும். ஆத்மா உணர்வில் நமது நடவடிக்கைகள் இரக்கம், அன்பு போன்ற நேர்மறை உணர்வுகளோடு இருக்கும். அதாவது நானும் ஆத்மா, நீங்களும் ஆத்மா, அப்போ நாம் ரெண்டு பேருமே சமம், நான் உயர்ந்தவன், நீங்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி இன்ஈக்வாலிட்டி இருக்காது. அடுத்தது, நாம் ஞானம், பதவி, பவரை அடையும் போது ஈகோவை வளர்த்து கொள்கிறோம். அப்போது மரியாதை கொடுப்பதிலிருந்து மரியாதையை எதிர்பார்ப்பது என்ற நிலைக்கு மாறுகிறோம். அதாவது நாம் இந்த வாழ்க்கை பயணத்தில் நிறைய விஷயங்களை அக்வயர் பண்ணுறோம், அடைகிறோம். கல்வி, பதவி, பொசிஷன், பவர் எல்லாமே நாம் அடைகிறோம். இப்படி அடையும்போது நம்மை அறியாமலே ஈகோவும் வளருது. ஈகோ வளரும்போது மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜிலிருந்து மரியாதை வாங்கணும், எனக்கு மரியாதை கிடைக்கணும். ஏன்னா நான் சோ அண்ட் சோ, நான் இது, நான் அது அப்படி நினைக்கிறோம் இல்லையா. அப்போது மரியாதை கொடுக்கறதுலேருந்து மரியாதை எதிர்பார்ப்பதுங்கிற நிலைக்கு நாம் மாறுகிறோம்னு சொல்கிறாங்க. நாம் சரீரம், உறவுகள், ஞானம், பதவி, சொத்து போன்றவைகளை அடையும் போது நமது ஒரிஜினல் தன்மை மீது படிமங்கள் ஏற்படுகின்றன. பிறகு இந்த படிமங்களின் நினைவோடு பிறருடைய தொடர்பில் வருகின்றோம். நமது ஒரிஜினல் தன்மையை மறந்து விடுகிறோம். அதாவது நான் ஆத்மா, ஒரு தாயின் கர்ப்பத்தில் வரும்போது எனக்கு உடல் கிடைக்கிது, அதற்கப்புறமா உறவுகள் கிடைக்கிது,
அதற்கப்புறம் கல்வி, பல விஷயங்களில் ஞானம் கிடைக்குது. அதன் மூலமாக பதவி, சொத்து, சுகம் எல்லாத்தையும் நாம் அடைகிறோம். இது எல்லாமே நாம் இந்த பிறவியில் அடைவது. இந்த மாதிரி அடையும் போது நம்முடைய ஒரிஜினல் தன்மை என்ன? ஆத்மாவின் ஒரிஜினல் தன்மை பியூரிட்டி, பவித்திர தன்மை, அமைதி, அன்பு. இந்த ஒரிஜினல் தன்மை மீது படிமங்கள் வருது. எப்படி வந்து அழுக்கு படலங்கள் ஒன்று மேலே ஒன்று படியும் போது எப்படி இருக்குது, அதே போல் நம்முடைய ஒரிஜினல் தன்மை மீது லேயர்ஸ், படிமங்கள் வருது. இந்த படிமங்கள் தான் நான் நினச்சிக்கிட்டு அந்த நினைவோடு மற்றவங்களோட இன்ட்ராக்ஷனில் வரும்போது, தொடர்பில் வரும்போது நமது ஒரிஜினல் தன்மையை நாம் மறந்து விடுகிறோம். நன்றி. ஓம் சாந்தி.